Yesterday we saw how God was silent for a span of 13 years in Abraham's life. ஆபிரகாமுடைய ஜீவியத்திலே 13 ஆண்டு காலமாக எவ்வாறு தேவன் மௌனமாக இருந்தார் என்பதையும் குறித்து நாம் கண்டோம். Sometimes we must misunderstand God to be a cruel God when he is silent in our lives for certain reasons. சில காரணங்களுக்காக நம்முடைய ஜீவியத்திலே தேவன் மௌனமாக இருக்கின்ற பொழுது நாம் அவரை கொடுமையுள்ள தேவன் என்று பிழையாக எண்ணிக்கொள்கிறோம். Sometimes he does not speak. சில நேரங்களிலே அவர் நம்மோடு பேசுகிறதில்லை. Sometimes he speaks but does not do anything. சில நேரங்களிலே அவர் நம்மோடு பேசுகிறார் என்றாலும் நமக்காக எந்த காரியத்தையும் அவர் செய்வதில்லை. Sometimes he speaks and does but what he does is not what we want him to do. சில நேரங்களிலே அவர் பேசுகிறார், அவர் சில காரியங்களை செய்கிறார் என்றாலும் நாம் எதிர்பார்க்கிற அளவிற்கு அவர் செய்கிறதில்லை. Sometimes we are disappointed with God. சில நேரங்களிலே தேவனிடத்திலே நம்முடைய எதிர்பார்ப்பை கிடைக்காமல் போனபடியினாலே நாம் அதிருப்தி அடைகின்றோம். We must trust God because he knows what he is doing. அவர் என்ன செய்கிறார் என்பதை அவர் நன்றாக அறிந்தபடியினாலே நாம் அவரிலே நம்பிக்கை வைக்க வேண்டும். I don't know which country it is but there is a certain country in the world where it is forbidden to transport tea. டீ பொருளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு போக கூடாது என்று ஒரு தேசத்திலே ஒரு கட்டளை உண்டு. அந்த நாடு எந்த நாடு என்று எனக்கு சரியாக தெரியவில்லை. But if you carry tea with you, it's equivalent to smuggling. நீங்கள் டீயை எடுத்துக்கொண்டு செல்வீர்கள் என்றால் நீங்கள் விலக்கப்பட்ட ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு செல்வதாக அர்த்தம். Some people were traveling by train in that land. அந்த தேசத்திலே சில ஜனங்கள் ரயிலின் மூலமாக பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார்கள். And there was one old lady sitting in that compartment in the train. அந்த ட்ரெயினிலே ஒரு கம்பார்ட்மெண்டிலே ஒரு வயதான தாயார் அமர்ந்து கொண்டிருந்தார். And she did not know about this rule that it is forbidden to carry tea with you. அவர்களோடு கூட டீ என்கிறதான அந்த பொருளை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது என்று அந்த அம்மையாருக்கு தெரியாது. So without her knowledge, innocently from her bag she took out a bag of tea leaves and she was trying to search for something else in the bag. அவர்களுடைய அறிவில்லாமலேயே தன்னுடைய பையை திறந்து அதற்குள்ளாக இருக்கிறதான அந்த தேயிலை பொட்டலத்தை எடுத்து வைத்துவிட்டு அதற்கு பிறகு ஏதோ ஒன்றை அந்த பையினுள்ளே அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். And all the people in the train saw that she had that bag of tea leaves. அந்த ட்ரெயினிலே இருந்ததான மற்றவர்கள் எல்லாரும் அவருடைய பையிலே அந்த தேயிலை பொட்டலமானது இருப்பதை எல்லாரும் கண்டார்கள். And they said, "Lady, you're not supposed to have tea with you." அப்பொழுது அவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், "அம்மையாரே, நீங்கள் உங்களோடு கூட இந்த தேயிலை பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது என்று தெரியாதா? You can be fined or arrested if they find you with this. நீங்கள் உங்களை இந்த பொட்டலத்தோடு கண்டுபிடித்தால் உங்களை கைது செய்வார்கள், இல்லாவிட்டால் உங்கள் மீது அபராதம் விதிப்பார்கள். She got so scared, she put the tea bag quickly inside. உடனடியாக அவர்கள் பயந்து அந்த டீ பொட்டலத்தை பைக்குள்ளாக திணித்து விட்டார்கள். Within a few moments they heard the sound of boots on the train. திடீரென்று கொஞ்ச நேரத்திற்குள்ளாக காலடி சத்தமானது, புட்ஸ் காலடி சத்தமானது அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டிற்குள் கேட்டது. Two policemen were walking. ரெண்டு போலீஸ்காரர்கள் நடந்து கொண்டு வந்தார்கள். And they looked inside the train in that section where this woman and the other people were. இந்த பெண்மணியும் மற்றவர்களும் உட்கார்ந்து கொண்டிருந்ததான அந்த இடத்தை அந்த இரண்டு போலீஸ்காரர்களும் உற்று நோக்கி பார்த்தார்கள். That old woman got scared. இப்பொழுது இந்த வயதான தாயார் மிகவும் நடுங்கி காணப்பட்டார்கள். Policeman went forward. இந்த போலீஸ்காரர்கள் அவர்கள் அப்படியே முன்னோக்கி நகர்ந்தார்கள். And after some time they came back. அதற்கு பிறகு மறுபடியும் திரும்பி வந்தார்கள். And they came again to this section where this old woman was. இந்த வயதான தாயார் அமர்ந்திருந்ததான அந்த பகுதிக்கு மறுபடியும் திரும்பி வந்தார்கள். They stopped. அவர்கள் நின்றார்கள். One policeman said, "I smell tea." அப்பொழுது அவர்களில் ஒரு போலீஸ்காரர் சொன்னார், "இந்த இடத்தில் தேயிலையின் வாசனை எனக்கு அடிக்கிறது." All the people kept quiet. எல்லா ஜனங்களும் அமைதியாக இருந்தார்கள். No one wanted to betray that poor old woman. அந்த ஏழை தாயாரை யாரும் காட்டிக் கொடுக்க விரும்பவில்லை.
Once again the policeman said, I smell tea. மறுபடியுமாக அந்த போலீஸ்காரர் சொன்னார், எனக்கு தேயிலையின் வாசனை அடிக்கிறது. Everybody kept quiet. எல்லாரும் அமைதியாக இருந்தார்கள். Suddenly one young man was there in that section in that bay. அந்த பகுதியிலே ஒரு வாலிபன் இளைஞன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். He stood up. அவன் எழுந்து நின்றான். And told the policeman. அப்பொழுது அந்த போலீஸ்காரரிடத்திலே சொன்னான். Said, sir, that old woman there, she has the tea. அந்த வயதான தாயார் இருக்கிறார்களே, அவர்களிடத்தில் தான் தேயிலை பொட்டலம் இருக்கிறது. Immediately the policeman walked up to that woman. உடனடியாக அந்த போலீஸ்காரர் அந்த வயதான தாயாரிடத்திலே சென்றார். Snatched the bag. உடனடியாக அந்த பையை கைப்பற்றினார். Opened the bag. அந்த பையை திறந்தார். Saw the tea leaves inside. அதற்குள்ளாக தேயிலை பொட்டலம் இருப்பதை கண்டார். Pulled it out of the bag. அந்த பையிலிருந்து அதை வெளியே எடுத்தார். Shouted at the old woman. அந்த வயதான தாயாரை பார்த்து கத்தினார். And said, you have no sense of decency. Don't you know that this is against the rules? இது சட்டத்திற்கு புறம்பானது என்று உமக்கு தெரியாதா? உமக்கு மரியாதை இல்லையா? You are an old woman, so I'm letting you go, otherwise I would have arrested you. நீர் வயதான தாயாராக இருக்கிறபடியினாலே நான் உம்மை விட்டு விடுகிறேன், இல்லாவிட்டால் உன்னை கைது செய்து விடுவேன். He took the tea and walked away. அவன் அந்த டீ பாட்டிலை எடுத்துக்கொண்டு நடந்து போய்விட்டான். After the policeman went away, அந்த போலீஸ்காரர் போன பிறகு, what do you think all the other people did? மற்றவர்கள் என்ன செய்தார்கள் என்று யோசிக்கிறீர்கள்? They all started shouting at that young boy. அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த வாலிபனை நோக்கி சத்தமிட்டார்கள். What a fool you are. நீ எவ்வளவு மதியீனன். You don't have respect for old people. அந்த வயதானவர்களுக்காக உனக்கு ஒரு மரியாதை இல்லையா? The boy didn't say anything. அப்பொழுது இந்த பையனால் ஒன்றும் சொல்ல இயலவில்லை. That poor innocent woman, she had just one bag of tea leaves. அந்த ஏழை தாயார் ஒன்றும் அறியாதவர்கள், அவர்களிடத்திலே ஒரு தேயிலை பொட்டலம் தான் இருந்தது. That young boy didn't say anything. அப்பொழுது இந்த இளைஞன் ஒன்றும் சொல்லாமல் இருந்தான். Why did you have to point out your finger and betray her? நீர் ஏன் உன்னுடைய கையை காட்டி விரலை நீட்டி அந்த தாயாரை காட்டி கொடுத்தீர்? The young boy was still silent. இந்த இளைஞன் அப்படியே அமைதியாக இருந்தான். One by one everybody had their turn in scolding the young boy. ஒவ்வொருவரும் தங்களுடைய முறை வந்தபொழுது இந்த இளைஞனை அவர்கள் திட்டி தீர்த்து கொண்டே இருந்தார்கள். It was a cold place, so that boy had a coat on him. ஒரு மிகுந்த குளிரான ஒரு இடம், ஆகவே இந்த இளைஞன் தன் மீது ஒரு கோட்டை போர்த்திக் கொண்டிருந்தான். After everybody finished shouting and everybody was quiet, எல்லாரும் தன்னுடைய ஆத்திரம் தீர திட்டி முடிந்து அமைதியான பிறகு, he stood up again. அவன் மறுபடியும் அங்கே எழுந்தான். He opened his coat. அவன் தன்னுடைய அந்த மேல் அங்கியை களைந்தான். Underneath the coat on him were packets and packets and packets of tea. அந்த கோட்டிற்கு உள்ளே நிறைய பாக்கெட்டுகள் தேயிலை பொட்டலங்கள் அங்கு காணப்பட்டது. And he said, அவன் சொன்னான், If I didn't point to that lady, they would have searched all of you, they would have found me also. நான் அந்த தாயாரை காட்டி கொடுக்காவிட்டால் எல்லாரையும் அவர்கள் ஆராய்ந்திருப்பார்கள், அவர்கள் என்னை கண்டுபிடித்திருப்பார்கள். But now she has lost one bag of tea leaves. அவர்கள் ஒரு பாக்கெட் தேயிலை தான் இழந்தார்கள். Here, old lady, you take 5 bags of tea leaves. வயதான தாயாரே, இப்பொழுது நீங்கள் 5 பொட்டலங்கள் தேயிலையை எடுத்துக் கொள்ளுங்கள். In the beginning, that old woman would have thought, I am betrayed. ஆரம்பத்திலே அந்த வயதான தாய் நினைத்திருப்பார்கள், நான் காட்டி கொடுக்கப்பட்டு விட்டேன். Why did this young boy do like this? ஏன் இந்த இளைஞன் இவ்விதமாக செய்தான்? But that young boy knew what he was doing. அவன் என்ன செய்கிறான் என்பது அந்த இளைஞனுக்கு நன்றாக தெரியும். And that old lady now realizes she lost one and got 5. இப்பொழுது இந்த வயதான தாயார், அவர்கள் ஒரு பாக்கெட் தேயிலையை இழந்தார்கள், இப்பொழுதோ 5 பொட்டலங்களை பெற்றுக் கொண்டார்கள். So dear child of God, God knows what he is doing in your life. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஜீவியத்தில் என்ன செய்கிறார் என்பது தேவனுக்கு நன்றாக தெரியும். When he speaks, he knows what he is speaking. When he is not speaking, he knows what that he is not speaking. When he does, he knows what he is doing. அவர் பேசும்பொழுது எதற்காக பேசுகிறார் என்று தெரியும். அவர் பின்னிடத்திலே பேசாமல் இருக்கும்பொழுது எதற்காக பேசாமல் இருக்கிறார் என்று தெரியும். அவர் காரியங்களை உனக்காக செய்யும் பொழுது எதற்காக செய்கிறார் என்று அவருக்கு நன்றாக தெரியும். So all we have to do at that time is trust in him. நாம் செய்ய வேண்டியதான அந்த காரியம் என்னவென்றால் நாம் அவரிலே நம்பிக்கை வைக்க வேண்டும். 13 years things were silent in Abraham's life. ஆபிரகாமினுடைய ஜீவியத்தில் 13 ஆண்டு காலம் மௌனம் நீடித்தது. But God
Our God is not an ordinary God. நம்முடைய தேவன் ஒரு சாதாரணமான தேவன் அல்லவே. Even if he is angry with us sometimes. சில நேரங்களிலே அவர் நம்மீது கோபப்பட்டாலும் கூட. And because of that anger he stops talking to us. அந்த கோபமான நேரங்களிலே அவர் நம்மோடு பேசுவதை நிறுத்தி விடுகிறார். Even in such a case, அத்தகைய சூழ்நிலையிலும் கூட, he still is working on us only to bring us close to him. நம்மை மறுபடியும் அவரண்டை நெருங்கி சேர்க்கும்படியாக அவர் நமக்காக சில காரியங்களை செய்கிறார். Even in that silence, he is looking forward only to our protection and salvation, not to our destruction. அந்த மௌனமான சூழ்நிலையிலும் கூட நம்முடைய பாதுகாப்பிற்காக, நம்முடைய ரட்சிப்பிற்காக, நம்முடைய மீட்பிற்காக அவர் கிரியை செய்கிறாரே ஒழிய நம்மை அழிக்கும் அவர் ஒன்றும் செய்கிறதில்லை. When God started speaking to Abraham, ஆபிரகாமோடு தேவன் பேச ஆரம்பித்தபோது, God could have said, I was silent for 13 years. நான் 13 ஆண்டு காலமாக மௌனமாய் இருந்தேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கலாம். I shouldn't be speaking to you now, but I am speaking to you. நான் உன்னோடு இம்மட்டுமாக பேசவில்லை, நான் பேசாமல் இருந்திருக்கலாம், என்றாலும் நான் இப்பொழுது பேசுகிறேன். You have ruined all my plans. நீ என்னுடைய திட்டங்களை எல்லாம் கெடுத்து விட்டாய். Better be careful hereafter, otherwise I will stop talking to you forever. நீ இனிமேல் ஜாக்கிரதையாயிரு, இல்லாவிட்டால் இனி ஒருபோதும் உன்னோடு பேசவே மாட்டேன். Because God said, walk before me, be thou perfect. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று அவர் சொன்னார். But then he said, I will make a covenant with you. அதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். God takes the initiative. தேவன் தாமே அங்குதானே அவரே ஆரம்பிக்கிறார். He says, I will make a covenant with you. நான் உன்னோடு கூட உடன்படிக்கை செய்கிறேன் என்று அவரே சொல்லுகிறார். And he says, I will multiply thee exceedingly. நான் உன்னுடைய சந்ததியை திரட்சியாக பெருக பண்ணுவேன் என்று அவர்தான் சொல்லுகிறார். And he says, I will make you fruitful. நான் உன்னை கனி தருபவனாக மாற்றப் போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். Thank God we have a God who comes forward to help us. நமக்கு உதவி செய்யும்படியாக முன் வருகிறதான ஒரு தேவன் நமக்குண்டு. ஆகவே நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. Almost every religion in the world speaks of salvation. இந்த உலகத்தினுடைய எல்லா மார்க்கங்களும் ரட்சிப்பை குறித்து பேசுகிறது. But only one religion has a savior. என்றாலும் ஒரே ஒரு மார்க்கத்திற்கு மாத்திரமே ரட்சகர் உண்டு. Jesus not only spoke philosophy, he came down as savior. இயேசு கிறிஸ்து வெறுமனே தத்துவத்தை பேசுகிறவராக அல்ல, ரட்சிப்பை கொடுக்கும்படியாக அவரே இறங்கி வந்தார். Thank God, the only way, the only religion which has a wounded God. கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு மாத்திரமே காயம்பட்டதான ஒரு தேவன் உண்டு. அதற்காக நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். He was wounded not in battle. அவர் ஏதோ யுத்த களத்திலே காயம்படவில்லை. He was wounded because of love for us. அவர் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாகவே அவர் காயம்பட்டார். Shall we all shout a hallelujah to that God who was wounded for our sakes? நம்முடைய பாவங்களுக்காக காயம்பட்டதானே அந்த தேவனுக்காக நாம் அல்லேலூயா என்று உரத்த சத்தமாக சொல்லுவோமா? அல்லேலூயா! Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Today we will consider another person who went through a period of silence in his life. தன்னுடைய ஜீவியத்திலே மௌன காலத்திலே கடந்து சென்றதான இன்னொரு மனுஷனை குறித்து இன்றைக்கு நாம் வாசிப்போமாக. Daniel was a young boy. He was a teenager. தானியேல் ஒரு இளைஞனாக, வாலிபனாக அவன் இருந்தான். In his days, a king from another country came and invaded Israel. அவனுடைய நாட்களிலே அவன் சார்ந்ததான் அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக வேறொரு தேசத்தானாகிய ராஜா அவர்கள் மீது படையெடுத்து அவர்களை இப்பொழுது பிடித்துக் கொண்டார். At that time, Daniel was only about 17 or 18 years old. அந்த நேரத்தில் தானியேலுக்கு 17 அல்லது 18 வயது தான் இருக்கும். So when that king Nebuchadnezzar came and invaded Jerusalem, அந்த நேபுகாத்நேச்சார் ராஜா எருசலேமுக்கு விரோதமாக வந்து முற்றுகை போட்டு, he gave his men a commandment. அவன் தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு கட்டளை இட்டான். He said, you look for young children who are of royal category. ராஜ சமூகத்தை சேர்ந்ததான அந்த துரைமக்கள்மார்களை நீங்கள் கண்டுபிடியுங்கள். They must be good looking. அவர்கள் பார்வைக்கு அழகுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Physically they must be healthy. அவர்கள் சரீர பிரகாரமாக ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். They must be wise and well educated. அவர்கள் ஞானமுள்ளவர்களாக, கல்வி அறிவிலே நிரம்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். Bring them to Babylon. அவர்களை பாபிலோனுக்கு கொண்டு வாருங்கள்.
And amongst those people who were found in that category was Daniel. அந்த அவ்விதமாக கண்டுபிடிக்கப்பட்ட கூட்டத்தாருக்குள்ளாக தானியேலும் இருந்தான். And slowly he rose to popularity. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பிரசித்தி பெற்றவனாக மாறினான். In Nebuchadnezzar's time, because he interpreted two dreams which none of the wise men of his land could interpret, he became high in office. நேபுகாத்நேச்சார் ராஜாவின் காலத்திலே அவன் ரெண்டு தரிசனங்களுக்கு அவனுடைய வியாக்கியானத்தை சொன்னான். வேறு ஒருவராலும் எந்த ஞானியாலும் அந்த வியாக்கியானத்தை சொல்லக்கூடாமல் இருந்தது. அதன் நிமித்தமாக அவன் தேசத்திலே பிரசித்தி பெற்று உயர்த்தப்பட்டான். That Babylonian kingdom which had invaded Jerusalem ruled the many parts of the world or most of the world for a period of 70 years. In the Babylonia samrajyam anadu Israel desathai kai muttrigai pottu kaipatriyade. In the Babylonia samrajyam anadu ulagathin pala pagudigalai adu aatchi seidathu 70 aandu kaalam ividamaga aatchi purindu varundathu. And after that another empire overpowered this empire. அதற்கு பிறகு இன்னொரு சாம்ராஜ்யமானது இந்த சாம்ராஜ்யத்தை மேற்கொண்டது. That was called the Medo-Persian Empire. அந்த சாம்ராஜ்யத்தின் பெயர் Medo-Persian சாம்ராஜ்யம் எனப்படும். Daniel lived throughout the Babylonian Empire. தானியேல் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் முழுவதுமாக இருந்தான். And he lived for some time in the next empire also, in the Medo-Persian Empire. மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்திலும் அந்த பகுதி இரண்டாவது சாம்ராஜ்யத்திலேயும் கூட அவன் காணப்பட்டான். We all know the story of Daniel in the den of lions. சிங்கத்தின் குகையிலே காணப்பட்டதான தானியேலினுடைய அந்த சம்பவத்தை நாம் எல்லாரும் அறிவோம். We know he was about 16 or 17 or 18 years old when he came to Babylon. பாபிலோனுக்கு அவன் வந்த பொழுது 16 அல்லது 17 அல்லது 18 வயதுள்ளவனாக இருந்தான். That empire lasted 70 years. அந்த சாம்ராஜ்யமானது 70 ஆண்டு காலம் நீடித்தது. And when the next empire came, that was the time he was thrown into the den of lions. அடுத்த சாம்ராஜ்யம் வந்த பொழுதுதான் அந்த கால கட்டத்திலே அவன் சிங்கங்களின் கெபிக்குள்ளாக போடப்பட்டான். Have we ever realized that when Daniel was put into the den of lions, he was about 90 years old? Daniel singa gebikul podapatta poludhu avan 90 vayadullavanaga irundan endru eppozhudhavadhu ninaithu paarthirukkireergala? Old as he was very young in his faith, he was strong in his faith. Avan migavum vayadullavanaga irundalum kuda avan viswasathile migavum urudhiyullavanaga vallavanaga balamullavanaga irundan. In all, 7 kings ruled during that 70 year span of the Babylonian kingdom. Babylonia samrajyathin anda 70 aandu kaalathile 17 raajakkal arasaandargal. If you turn to Daniel chapter 4, Danielin pustagam 4th adhigaram, and read verse 1. Mudhal vasanathai vaasiyungal. Rajavagi Nebuchadnezzar, Podu. The king and enough. All people. Here we read of Nebuchadnezzar the king. இங்கு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அவரை குறித்து வாசிக்கின்றோம். நேபுகாத்நேச்சார் was the second king of Babylon. இந்த பாபிலோனின் சாம்ராஜ்யத்திலே ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இரண்டாவது ராஜாவாக இருந்தார். This whole chapter speaks about Nebuchadnezzar. இந்த முழு அதிகாரமும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை பற்றியே பேசுகிறது. Now you go to the next chapter and read the first verse. அடுத்த அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். Belshazzar என்னும் ராஜா. Enough. Belshazzar the king. Here we read of Belshazzar the king. இங்கு பெல்ஷாத்தார் என்னும் ராஜா என்று வாசிக்கின்றோம். This Belshazzar was the seventh king of Babylon. இங்கு பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் ஏழாவது ராஜாவாகிய பெல்ஷாத்தார் காணப்பட்டார். So chapter 4 you see the second king, chapter 5 you see the seventh king. தானியேலின் புத்தகம் 4th அதிகாரத்திலே இரண்டாவது ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். 5th அதிகாரம் முதல் வசனத்திலோ ஏழாவது ராஜாவை குறித்து வாசிக்கின்றோம். So in between there were 4 kings. இதற்கு நடுவிலே 4 ராஜாக்கள் இருந்தார்கள். But their names are not mentioned. அவருடைய பெயர்கள் இங்கு இல்லை, குறிப்பிடப்படவில்லை. What happened in those days is not mentioned. அந்த நாட்களிலே சம்பவித்த காரியங்கள் ஒன்றும் எழுதப்படவில்லை. Where was Daniel in those days is not mentioned. அந்த நாட்களிலே தானியேல் எங்கு இருந்தான் அதுவும் கூட குறிக்கப்படவில்லை. That was a period of about 23 years. அது ஏறக்குறைய 23 ஆண்டு காலம். So for about 23 years there was a period of silence in Daniel's life also. தானியேலின் ஜீவியத்திலேயும் கூட
23 ஆண்டு காலம் ஒரு மௌன காலமாக இருந்தது. After the days of Nebuchadnezzar, suddenly Daniel seems to disappear from the scene. நேபுகாத்நேச்சார் ராஜாவின் காலத்திற்கு பிறகு திடீரென்று இந்த தானியேல் அந்த காட்சியிலிருந்து அப்படியே மறைந்து விடுகின்றான். And he reappears on the last day of Belshazzar's rule. பெல்ஷாத்சார் ராஜாவினுடைய அவனுடைய ஆட்சியின் கடைசி நாளின் பொழுதுதான் இந்த தானியேல் அங்கு வெளிப்படுகின்றான். That is on the last day of the last king's rule. கடைசி ராஜாவினுடைய கடைசி நாளிலே தான் இந்த தானியேல் அங்கு வெளிப்படுகின்றான். Till then we don't know where Daniel was. இதுவரைக்குமாக தானியேல் எங்கிருந்தான் என்று நமக்கு தெரியாது. But he was forgotten. என்றாலும் அவன் மறக்கப்பட்டான். You know why? ஏன் என்று தெரியுமா? If you turn to the Daniel chapter 5, தானியேலின் புத்தகம் 5 அதிகாரம் and verse 13, 13 வசனம். அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? தானியேல் அல்லவா? Which means in English it's very clear, are you that Daniel? நீ அந்த தானியேல் அல்லவா என்று ஆங்கில மொழிபெயர்ப்பிலே தெளிவாக இருக்கிறது. Are you that Daniel? அந்த தானியேல் நீ அல்லவா? நீ அல்லவா? நீதானா? Are you that Daniel? அந்த தானியேல் நீதானா? Which means Belshazzar doesn't know him directly. இப்பொழுது பெல்ஷாசாருக்கு நேரடியாக தானியேலை தெரியவில்லை. Now if you read in the previous verses, a queen is encouraging Belshazzar. இப்ப அந்த முந்தின வசனங்களிலே வாசிப்போம் என்றால் ஒரு ராணி தான் அந்த தானியேலை குறித்து சொல்லுகிறான். When the king was celebrating a big feast, ஒரு பெரிய விருந்தை இந்த ராஜா அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற போது, hand appeared and started writing on the wall. ஒரு கையிருப்பானது சுவற்றிலே தோன்றி எழுதினது. The hand started scraping on the cement with the finger. இப்பொழுது இந்த கையுறுப்பானது ஒரு மையினாலே அந்த சாந்தினாலே அந்த சுவற்றின் மீது எழுதினது. It scraped on the cement. அது அந்த சிமெண்டிலே அப்படியே எழுத்துக்கள் பதிந்தது. And the king started trembling. What's this? என்ன இது என்று இந்த ராஜாவே பயந்து நடுங்கினார். He called all the wise men. எல்லா ஞானிகளையும் அவன் அழைத்தான். Can you tell me what that means? அதனுடைய அர்த்தம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். Nobody could read, nobody could make out what that was. யாராலும் அந்த எழுத்தை வாசிக்க முடியவில்லை, அதனுடைய அர்த்தத்தை சொல்ல முடியவில்லை. He got very angry. He started shouting in that feast. இப்பொழுது அந்த விருந்திலே ராஜா மிகவும் கோபப்பட்டு மிகவும் கத்துகிறான். And the Bible says the queen heard that noise and came running to the banqueting hall. அந்த தேசத்து அந்த ராணி இந்த சத்தத்தை கேட்டு அந்த விருந்து மண்டபத்திற்குள் அவள் ஓடி வந்தாள் என்று நாம் வாசிக்கின்றோம். King, don't worry. ராஜாவே, நீ கவலைப்பட வேண்டாம். In your kingdom there is a person called Daniel. உன்னுடைய ராஜ்யத்திலே தானியேல் என்கிறதான ஒரு நபர் உண்டு. He is an interpreter of dreams. அவன் இவ்விதமான சொப்பனங்களை அவன் வியாக்கியானம் செய்பவன். He has an excellent spirit within him. அவனுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவி இருக்கிறது. From that we know Belshazzar does not know about him. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம், பெல்ஷாத்சார் ராஜாவுக்கு இவனை குறித்து ஒன்றுமே தெரியவில்லை என்று. And Belshazzar, while talking to Daniel, he says, yes, I have heard of you. பெல்ஷாத்சார் தானியேலை பார்த்து பேசுகின்ற பொழுது, ஆம், நான் உன்னை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். From that we understand Daniel was not one of the top officials in those days. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், அந்த காலகட்டத்திலே தானியேல் ஒரு பிரதான அதிகாரியாக அவன் இல்லை. For some time, for a period of 23 years, during the time of four kings, he was like a forgotten person. A nobody, just one with the crowd. 23 ஆண்டு காலம் நான்கு ராஜாக்களின் காலகட்டத்திலே அவன் மறக்கப்பட்டவனாக, அவன் ஒரு சாதாரண பிரஜையாக, யாரும் அங்கீகரிக்காத ஒரு சாதாரண நபராக, தனி நபராக அவன் காட்சியளித்தான். What was he doing in those days? அந்த நாட்களிலே அவன் என்ன செய்து கொண்டு வந்தான்? No government work to do. அவனுக்கு வேலை செய்யும்படியாக அரசாங்க உத்தியோகம் இல்லை. He was not associated with the kings like before. இதற்கு முன்பாக அவன் எவ்வாறு ராஜாவோடு தொடர்பு கொண்டிருந்தானோ அதுபோன்ற தொடர்பு இப்பொழுது இல்லை. Till then with Nebuchadnezzar he had so much of association. நேபுகாத்நேச்சார் ராஜாவோடு கூட அதிகமான தொடர்பு அவன் வைத்துக் கொண்டிருந்தான். For about 40 years. 40 ஆண்டு காலம். But now he is nobody. இப்பொழுது ஒன்றுமில்லாதவனாக இருக்கின்றான். What was he doing in those days? இந்த நாட்களிலே அவன் என்ன செய்து கொண்டு வந்தான்?
How did he use those days? அந்த நாட்களை அவன் எவ்வாறு செலவிட்டான்? He used them like free days, like holidays. அவன் ஒரு விடுபறை நாட்களை போல அந்த நாட்களை அவன் கழித்து வந்தான். How do we use our free days? நம்முடைய விடுபறை நாட்களை நாம் எவ்வாறு கழிக்கின்றோம்? Some people just don't know what to do. என்ன செய்வதென்று சிலருக்கு ஒன்றுமே புரிவதில்லை. The mind is like the devil's workshop. I'm free and I don't know what to do. Restless, they want to go here and go there. அவருடைய மனதானது ஒரு பிசாசினுடைய தொழிற்சாலையைப் போல கொஞ்சமேனும் இளைப்பாறுதல் இல்லாமல் இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று குழம்பிக் கொண்டே இருப்பார்கள். In these days of silence, we will see four or five things that happened in Daniel's life. இந்த மௌன கால கட்டத்திலே நான்கு ராஜாக்களுடைய காலம் அப்படியே கடந்தது என்றாலும் அவங்களுடைய காரியங்களில் ஒன்றும் செய்யவில்லை. First of all, he built up his prayer life. முதலாவது தன்னுடைய ஜப ஜீவியத்தினால். If you read Daniel chapter 6 and verse 10, தானியேலின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். Now when Daniel knew that writing was signed, he went into his house and his windows being opened the chamber toward Jerusalem, he kneeled upon his knees three times a day and prayed and gave thanks before his God as he did aforetime. Now can any of you tell me what is the important word in this verse? இந்த வசனத்திலே காணப்படுகிறதான முக்கியமான வார்த்தை என்ன என்று யாராகிலும் சொல்ல முடியுமா? Exactly, as he did aforetime. அவன் முன்பு செய்தபடியே. What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? He did not start praying at that time. அந்த நேரத்திலே தான் அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கவில்லை. He was a man habituated to a prayer life. ஜெப ஜீவியத்திலே பழக்கப்பட்டதான ஒரு மனுஷன் அவன். So even in those days of 23 years of silence, when nothing seemed to happen in his life, he was active in prayer. 23 ஆண்டு காலம் அவனுடைய ஜீவியத்திலே ஒரு மௌன கால கட்டமாக இருந்தாலும் கூட அவன் ஒரு அமைதியாக இருப்பவனைப் போல இருந்தாலும் ஜப ஜீவியத்திலே தன்னை அவன் ஈடுபடுத்திக் கொண்டான். These are days of backsliding in the church. இந்த நாட்களிலே சபையிலே பின்வாங்கி போகுதல் நடைபெறுகிறது. One group of people, they are so busy, they have no time to pray. ஒரு கூட்டத்தினராகிய ஜனங்கள் அவர்கள் மிகுந்த அலுவல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஜெபிப்பதற்கு நேரமே இல்லை. One group of people, they have so much of free time, they don't know what to do. சிலருக்கு அவர்களுக்கு அதிகப்படியான நேரம் கிடைக்கிறது என்றாலும் என்ன செய்வதென்று அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. Whether they are free or whether they have a lot of work, both cases prayer is not going on. அவர்கள் அலுவலாக இருந்தாலும் சரி, ஒன்றுமே அலுவல் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் இரு கூட்டத்தினருமே ஜெபிப்பதில்லை. No time for getting up in the morning. அதிகாலையிலே எழுந்திருப்பதற்கு அவர்களுக்கு மனதில்லை. And no family prayer in the night. இரவிலே குடும்ப ஜெபம் இல்லை. Early morning, get up, go to work. அதிகாலையிலே எழுந்து வேலைக்கு சென்று விடுகிறார்கள். Come back late night, so tired, go to sleep. மிகவும் தாமதமாக வீட்டிற்கு வந்து களைப்புற்று படுக்கைக்கு போய் விடுகிறார்கள். No time to pray. ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை. But some have a lot of time. என்றாலும் சிலருக்கோ நேரம் அதிகமாக கிடைக்கிறது. But they don't have any mood to pray. என்றாலும் ஜெபிப்பதற்கு அவர்களுக்கு எண்ணம் வருவதில்லை. But they have time to watch the television. என்றாலும் தொலைக்காட்சியை பார்ப்பதற்கோ அவர்களுக்கு நேரம் இருக்கிறது. They have time to go to their friends' houses and chat. நண்பருடைய வீடுகளுக்கு சென்று சும்மா வெறுமனே பேசிக் கொண்டிருப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இருக்கிறது. But look at Daniel, he made use of his free time. தானியேல் எவ்வாறு தன்னுடைய அந்த நேரத்தை எவ்வாறு பிரயோஜனப்படுத்திக் கொண்டான் என்று பாருங்கள். One pastor explained it very clearly like this. ஒரு பாஸ்டர் அவர்கள் வெகு தெளிவாக இவ்விதமாக விளக்கமாக சொன்னார். The busiest person on earth has no excuse to say that he has no time to pray. இந்த உலகத்திலே மிகுந்த அலுவல் உள்ளதான ஒரு மனுஷன் எனக்கு ஜெபிப்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்று சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. If the Holy Spirit is with you,
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பார் என்றால் No matter how busy you are நீங்கள் எவ்வளவு அலுவல் உள்ளவர்களாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல Will he not allot time for us to pray நாம் ஜெபிக்கும்படியாக அவர் நமக்கு நேரத்தை ஒதுக்கி தரமாட்டாரா That's the question that the pastor asked அந்த கேள்வியை தான் அந்த பாஸ்டர் அவர்கள் கேட்டார்கள் So if we say we have no time to pray ஜெபிப்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை என்று நாம் சொல்லுவோம் என்றால் It means we are not led by the Holy Spirit நாம் பரிசுத்த ஆவியானவராலே வழி நடத்தப்படவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம் We are being led by our own flesh நம்முடைய சுய மாம்சத்தினாலே நாம் வழி நடத்தப்படுகின்றோம் So we have no excuse to say there is no time to pray எனக்கு ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை என்று நாம் சாக்குபோக்கு சொல்லவே முடியாது Some people are so busy they say you know 24 hours is not enough for me சிலர் சொல்கிறார்கள் நான் மிகுந்த அலுவல் உள்ளவனாக இருக்கிறேன் எனக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் போதாது என்கிறார்கள் Who gave 24 hours in one day? ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை தந்தது யார்? God. தேவன். So when you say 24 hours is not enough, you are blaming God as though he made a mistake. தேவன் தந்ததான அந்த 24 மணி நேரம் போதாது என்று சொல்லுவோம் என்றால் தேவன் தாமே தவறு செய்தார் என்று அவரையே குற்றம் சாட்டுகிறோம் So these are no excuses இவைகளுக்கெல்லாம் சாக்குபோக்கு இல்லை Because Daniel built up his prayer life தானியேல் தன்னுடைய ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்பினான் When he prayed on his knees 3 times a day looking at Jerusalem who was he எருசலேமை நோக்கி அவன் 3 முறை முழங்காற்படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அவன் யார் Who was he when this verse was written? இந்த வசனம் எழுதப்பட்ட பொழுது அவன் யார்? He was number 2 in the Medo-Persian Empire. மீதியா பெர்சியா அந்த சாம்ராஜ்யத்தினுடைய இரண்டாவது நபராக இருந்தான். How busy he must have been. அவன் எவ்வளவு மிகுந்த அலுவல் உள்ளவளாக இருந்தான். How many places to go? எத்தனை இடங்களுக்கு அவன் செல்ல வேண்டும் How many conferences to attend எத்தனை கூட்டங்களிலே அவன் போய் பங்கு பெற வேண்டும் How many people will come to him for advice அவனிடத்திலே ஆலோசனை கேட்கும்படியாக எத்தனை பேர் வருவார்கள் But in the middle of it all he had his time for his God இந்த அலுவல்களின் மத்தியிலேயும் கூட தன்னுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யும்படியாக அவனுக்கு நேரம் இருந்தது Dear child of God if you have free time these days பிரியமான தேவனுடைய பிள்ளையே இந்த நாட்களிலே உனக்கு நேரம் கிடைக்கும் என்றால் Don't waste those days make use of them sit in the presence of God அந்த நாட்களை வீணாக செலவழித்து விட வேண்டாம் கர்த்தருடைய சமூகத்திலே அமருவீர்களாக God has so many things to share with us நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவனிடத்திலே अनेक காரியங்கள் உண்டு And if you are very busy ask the Holy Spirit to allot the time for you every day to have fellowship with God நீங்கள் மிகுந்த அலுவல் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பார்த்து தேவனை நோக்கி விண்ணப்பம் படும்படியாக நேரத்தை கேளுங்கள் The Bible says a good soldier will not entangle himself with the affairs of this life ஒரு நல்ல போர்ச்சேவகன் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களிலே அவன் சிக்கிக்கொள்ள மாட்டான் என்று தேவனுடைய வசனம் தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறது That's a good word in Tamil சிக்கிக்கொள்ள மாட்டான் That means in the affairs of this life in our job there is an entanglement which we should not get entangled in நம்முடைய வேலைகளில் நம்முடைய அலுவல்களில் நம்மை சிக்க வைக்கும்படியாக अनेक காரியங்கள் உண்டு என்றாலும் நாமோ அதிலே சிக்கிக்கொள்ள கூடாது so we should go to work நாம் வேலைக்கு செல்ல வேண்டும் we have to buy we have to sell நாம் வாங்க வேண்டும் பொருட்களை விற்க வேண்டும் so many places to go so many people to talk to अनेक இடங்களுக்கு செல்ல வேண்டும் अनेகரோடு பேச வேண்டும் But remember in all that there is an entanglement என்றாலும் இவைகள் எல்லாவற்றிலேயும் ஒரு சிக்குதல் காணப்படுகிறது என்பதை புரிந்துகொள்வோம் And if we have no time to pray it means we are already entangled நமக்கு ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொன்னால் நாம் ஏற்கனவே இந்த அலுவலிலே சிக்கி விட்டோம் Let's quickly disentangle ourselves and get associated with the Holy Spirit உடனடியாக அந்த சிக்கப்பட்ட நிலவரத்திலே இருந்து நாம் மீட்கப்பட்டு நம்முடைய தேவனோடு கூட நாம் நெருங்கிய ஐக்கியம் வைத்துக் கொள்வோமாக Daniel made use of his time and prayed தானியேல் தன்னுடைய நேரத்தை அவன் ஒதுக்கி அவன் ஜெபம் பண்ணினான் Secondly he had this habit of meditating on the scriptures தி வேத வசனத்தை தியானிக்கின்றதான பழக்கம் அவனுக்குள் இருந்தது Secondly இரண்டாவதாக If you turn to Daniel chapter 9 and read verse 2 தானியேலின் புத்தகம் 9 அதிகாரம் 2 வசனம் தானியேலாகினான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறிதீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புத்தகங்களால் அறிந்து கொண்டேன் In the first year of the reign, Daniel understood by books the number of the years
whereof the word of the Lord came to Jeremiah the prophet that he would accomplish 70 years in dissolution of Jerusalem. He says, "Arindu konden, understood. I understood by reading the scriptures." Naan vedathai padithadin moolamaga idai arindu konden endru avan solugiran. So in the first year of Darius he understood. Avan Dariyu rajavinudaiya mudhalam varshathile idai arindu kondan. But before that he was doing research. Adarku munbaga avan aaraichi seidu kondirundan. It is written he had read the book of Jeremiah the prophet. Jeremiah dirghadarshiyin pustakathai avan nanraga padithan endru naam kaangiram. And he also, it is also written in that verse, I understood by books the number of the years. Naan indha puthangalai padithadin moolamaga andha 70 varudam chellum endru naan arindu konden endru solugiraar. It is books in plural. அது புத்தகங்கள் என்று பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. Which means he was not only reading the book of Jeremiah the prophet, he was reading other books of the Bible also. எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகத்தை மட்டுமல்ல வேதாகமத்தின் மற்ற புத்தகங்களையும் கூட அவன் வாசித்தான். Because he realized that God would restore Israel or bring back the Jews to Israel at the end of 70 years. 70 ஆண்டு காலம் முடிந்த பிறகு இஸ்ரவேல் புத்திர யூதா கோத்திரத்தாரை அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்ப பண்ணுவார் என்று அவன் நன்கு அறிந்திருந்தான். So the time was nearing. இப்பொழுது நேரமானது சமீபித்துக் கொண்டு வருகிறது. 70 years is going to get over. இப்பொழுது 70 ஆண்டுகள் முடிய போகிறது. What is the mind of God? தேவனுடைய மனது என்ன? So he started meditating on the word of God. தேவனுடைய வசனத்தை குறித்து அவன் தியானித்துக் கொண்டே இருந்தான். See, he read the Bible and made use of his time in those days of silence. அந்த மௌன காலத்திலே அவன் வேதாகமத்தை நன்றாக படித்து அவன் தியானித்து அதிலிருந்து கற்றுக்கொண்டான். It was not that God was not speaking to him. It is not that kind of verbal silence. அது தேவன் அவனோடு கூட பேசவில்லை என்பது அது ஏதோ வார்த்தைகளினால் ஏற்பட்டதான மௌனம் அல்ல. This silence that was in Daniel's life, the silence of 23 years, was a silence of inaction. Nothing concrete or definite happened in his life. இந்த 23 ஆண்டு காலம் தானியேலுடைய ஜீவியத்திலே மௌனம் நடைபெற்றது என்று சொன்னால் அந்த காலகட்டத்திலே எதுவும் ஒரு திட்டவட்டமான ஒரு வேலை செய்யப்படவில்லை. He had lost his position. அவன் தன்னுடைய பதவி அந்தஸ்தை இழந்தான். He had to spend many of his days like an ordinary man. ஒரு சாதாரண மனிதரை போல அநேக நாட்களை அவன் கழித்துக் கொண்டு வந்தான். In those days he prayed. அந்த நாட்களிலே அவன் ஜெபம் பண்ணினான். Secondly he meditated on the word of God. இரண்டாவதாக அவன் தேவனுடைய வசனத்தை தியானித்தான். Today do we have the time to read the word of God? இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை வாசிக்கும்படியாக நமக்கு நேரம் இருக்கிறதா? Many years ago in communist nations, aneega aandugalukku mundaga communist naadugalile Christians had to worship secretly. Kristavargal ragasiyamaga than aaradhithaargal. They had to pray secretly. Avargal ragasiyamaga jebithaargal. They can't have a Bible with them, they'll get killed for it. Avargal vedagamathai velippadiyaga vaithirukka mudiyadhu, thenpattal suttu viduvaargal. Many of them went to prison. Aneegar siraichaalaikku sendraargal. Somehow some Christian will smuggle some one Bible to the prison. Eppadiyo edagilum oru malimurayile mattavargalukku andha sirachalai adhigarigalukku theriyamaleye oru vedagamathai andha sirachalai kulle eduthu sendru viduvargal. And he, all the Christian prisoners will be there, they will have one Bible. Ella kristava sirai kaidigalum ange irupargal, ore oru vedagamam mathrame irukkum. You know what they will do? அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? They will tear the Bible into papers, into pages. அவர்கள் இந்த வேதாகமத்தை தாள் தாளாக பக்கம் பக்கமாக கிழித்து விடுவார்கள். And they will distribute the pages to the prisoners. அவர்கள் இந்த ஒவ்வொரு தாளையும் அந்த சிறை கைதிகளுக்கு கொடுத்து விடுவார்கள். And one prisoner will keep one page for say 1 week. ஒரு சிறை கைதி அந்த ஒரு தாளை ஒரு வாரத்திற்கு வைத்துக் கொள்வார். After everyone has gone to sleep, எல்லாரும் தூங்க போய்விட்ட பிறகு ஒரு மெழுகுவர்த்தியினுடைய ஒளியோடு கூட in great fear, அதிக பயத்தோடு hiding probably under a sheet, அத தங்களை போர்வையினால் மூடிக்கொண்டு they will read that page. அந்த பக்கத்தை அவர்கள் வாசிப்பார்கள். Turn it, read the next page. பக்கத்தை திருப்பி அடுத்த பக்கத்தை வாசிப்பார்கள். Next day they will read the same page again and again and again and again till the whole week is over. அந்த வாரம் முழுவதுமாக அந்த பக்கத்தை திரும்ப 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 படித்துக் கொண்டே இருப்பார்கள். And then
When 1 week is over, they will exchange their papers. ஒரு வாரம் முடிந்த பிறகு தங்களிடத்தில் இருக்கிறதான அந்த காகிதத்தை மற்றவரிடத்திலே கொடுப்பார்கள். And they will get another paper. அவர்கள் இன்னொரு பேப்பரை வாங்கிக் கொள்வார்கள். They will study that for the next week. அதற்கு பிறகு அடுத்த வாரத்தில் அதை அவர்கள் படிப்பார்கள். So see, with great desire, in the midst of such great danger, they read the Bible. அதிக ஆபத்து நிறைந்ததான அந்த சூழ்நிலையிலே தேவனுடைய வசனத்தை படிக்கும்படியான அவருடைய ஆவல்களை பாருங்களேன். But today, no time. இன்றைக்கோ நமக்கு நேரம் இல்லை. When I was young, my parents would say, only after reading the Bible, you should read the newspaper. நான் இளவயதுள்ளவனாக இருந்த பொழுது நீ வேதத்தை வாசித்த பிறகுதான் செய்தித்தாளை படிக்க வேண்டும் என்று என்னுடைய பெற்றோர்கள் கண்டிப்பாக இருந்தார்கள். So I'll read the Bible quickly so that I can read the newspaper. நான் செய்தித்தாளை படிக்க வேண்டும் என்கிற ஆவல் எனக்குள் இருந்தபடியினாலே வேதாகமத்தை மிகவும் துரிதமாக படித்து முடித்து விடுவேன். So what's the use of that rule? அந்த சட்டத்தினுடைய பயன் என்ன? No use at all. ஒரு விதமான பயனும் இல்லை. I was not reading the Bible with a good intention. ஒரு நல்ல நோக்கத்தோடு நான் வேதத்தை படிக்கவில்லை. Newspaper has something new every day. Bible same thing every day. What's the use of reading? செய்தித்தாளிலே ஒவ்வொரு நாளும் புது புது செய்திகள் வருகின்றன. ஆனால் வேதாகமத்திலோ ஒரே செய்தி. அதை படிப்பதினால் என்ன பயன்? But that every day new news in the newspaper can kill our soul, but the Bible may be the same, but it builds our life. செய்தித்தாளிலே புது புது செய்திகள் நமக்கு புது புதுசாக தென்படுகின்றன என்றாலும் அந்த செய்திகளோ நம்முடைய ஆத்மாவை கொல்லுகிறது. வேதாகமத்திலோ ஒரே செய்தி என்றாலும் கூட அந்த செய்தியானது நம்முடைய ஆத்மாவை கட்டி எழுப்புகிறது. Read 2 Corinthians chapter 3 and verse 15. இரண்டாம் கொரிந்தியர் மூன்றாம் அதிகாரம் 15வது வசனம். மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. But even until this day, when Moses is read, the wall is upon their heart. When Moses is read, that means when the law books are read, when the Bible is read, the veil is upon their heart. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் பொழுது அவர்களுடைய இருதயத்திலே முக்காடு காணப்பட்டது. It's referring to the Old Testament Jews. இது பழைய ஏற்பாட்டு கால யூதர்களை குறிப்பிடுகிறது. They are reading and reading and reading, but there is a blindness upon them. அவர்கள் படிக்கிறார்கள் 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 என்றாலும் அவருடைய கண்களோ குருட்டாட்டத்தினாலே மூடியிருக்கிறது. Today Christians are also finding this Bible a boring book. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த வேதாகமத்தை அவர்களுக்கு பிடிக்காத ஒரு புத்தகமாக நினைக்கிறார்கள். It's a boring book. அது மிகவும் அவர்களை அலட்டிக் கொள்ளுகிறதான ஒரு புத்தகம், சலிப்பு நிறைந்ததான ஒரு புத்தகமாக நினைக்கிறார்கள். There's nothing interesting in this. இதிலே மிகவும் உணர்ச்சியூட்டக்கூடிய எந்த காரியமும் இல்லை. Careful dear brother, careful dear sister. There might be a veil upon your heart. That's why it's so boring. பிரியமான சகோதரனே பிரியமான சகோதரியே நீ இந்த காரியத்திலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். ஏனென்றால் உங்களுக்குள் சலிப்பு தென்படும் என்றால் it may be that is a veil in your heart. அது உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக ஒரு திரைச்சீலை இருக்கிறது என்று பொருள். There is a song in English. ஆங்கிலத்திலே ஒரு பாட்டு உண்டு. It's about the gospel story. அது சுவிசேஷத்தின் கதையை குறித்து. It says, I love to hear that old story. பழைய பழைய கதையை கேட்கும்படியாக நான் மிகுந்த ஆவலுள்ளவனாக இருக்கிறேன். And those who know that story best are hungering and thirsting just to hear it like the rest. அந்த கதையின் மீது அந்த சுவிசேஷ கதையின் மீது கதையை கேட்பதிலே ஆவலுள்ளவர்கள் அதிலே பசிதாகம் உள்ளவர்கள் இன்னும் அநேக காரியங்களை கேட்பதிலே. Those who know it already, those who know it well, are hungering to hear it like everybody else, as if it's new. அதை ஏற்கனவே கேட்டவர்கள் அதை தெரிந்தவர்கள் அதை புதிதாக கேட்கும்படியாக மற்றவர்களைப் போல அவர்களும் பசிதாகமுடையவர்களாக இருப்பார்கள். And the singer says, when I go to heaven, I will sing a new song. நான் பரலோகத்திற்கு செல்லும் பொழுது புதிய புதிய பாடல்களை பாடுவேன் என்று அந்த பாட்டுக்காரன். I will sing a new song. நான் ஒரு புதிய பாடலை பாடுவேன் என்று அந்த சங்கீதக்காரன் சொல்கிறார். And it will be the old story that I have loved so long. நான் அந்த பாட்டானது நான் மிகவும் விரும்பினதான பழைய பழைய கதை. So that old story
The singer wants to hear it again and again. அந்த பழைய கதையை இந்த பாடலாசிரியன் அவன் கேட்க கேட்க விரும்புகின்றான். If we really remove the veil from our heart, this Bible will be so interesting. We will be hungering and thirsting for it. நம்முடைய இருதயத்திற்குள்ளாக இருக்கிறதான அந்த முக்காட்டை அகற்றுவோம் என்றால் வேதாகமமானது நமக்கு மிகவும் இனிமையாக புதிதானதாக தென்படும். I told you how I would finish the Bible quickly so that I may read the newspaper. செய்தித்தாளை படிக்கும்படியாக நான் எவ்வாறு துரிதமாக வேகமாக வேதாகமத்தை படித்து முடித்தேன் என்று சொன்னேன். Thank God, God changed me. I haven't read the newspaper for 9 years. என்றாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் 9 ஆண்டுகள் நான் செய்தித்தாளை படிக்காமல் இருக்கும்படி அவர் எனக்கு உதவினார். So we must learn to meditate on the word of God. ஆகவே நாம் தேவனுடைய வசனத்தை தியானிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். Thirdly, மூன்றாவதாக, in these days, இந்த நாட்களில், those 23 years of silence in Daniel's life, தானியேலுடைய ஜீவியத்திலே அந்த 23 ஆண்டு காலம், visions of the end times, அவன் கடைசி காலங்களை குறித்ததான தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் அவன் பெற்றுக்கொண்டான். You read Daniel chapter 7 and verse 1. தானியேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத்சாரின் முதலாம் வருஷத்திலே, in the first year of Belshazzar the king of Babylon, in the first year of Belshazzar king of Babylon, பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத்சாரின் முதலாம் வருஷத்திலே, the 23 years is from the death of Nebuchadnezzar till the last day of Belshazzar. நேபுகாத்நேச்சார் ராஜாவினுடைய மறைவுக்கு பிறகு இந்த கடைசி ராஜாவினுடைய கடைசி நாட்களுக்கு இடைப்பட்ட காலம்தான் 23 ஆண்டு காலம். So when you say first year of Belshazzar, it comes within that 23 years. இந்த பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத்சாரின் முதலாம் வருஷம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த 23 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்திலே அது வருகிறது. So although he did not hold a high office, அவன் ஒரு பெரிதான முக்கியமான பதவியை வகிக்காவிட்டாலும், although he lost popularity, அவன் தன்னுடைய பிரசித்தி பெற்ற தன்மையை இழந்து போனாலும், although he became like a forgotten person, அவன் மறந்து போகப்பட்டதான ஒரு நபராக காணப்பட்டாலும், he preserved his relationship with God. அவன் தேவனோடு கூட உள்ளதான தன்னுடைய உறவை அவன் அப்படியே காத்துக்கொண்டான். If we compare Daniel of the Old Testament and John of the New Testament, பழைய ஏற்பாட்டு கால தானியேலை புதிய ஏற்பாட்டு கால யோவானோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால், both went through a period of silence in a strange place. ஒரு அந்நியமான இடத்திலே இந்த இரண்டு பேருமே மௌன காலத்தை அவர்கள் செலவழித்தார்கள். Daniel went through a period of silence in Babylon. தானியேல் தன்னுடைய மௌன காலத்தை பாபிலோன் தேசத்திலே செலவிட்டான். John went through a period of silence in Patmos. யோவான் அவன் பத்மு தீவிலே அந்த மௌன காலத்தை அவன் செலவிட்டான். Both of them were old at the time. அந்த நேரத்திலே இருவருமே வயது சென்றவர்களாக இருந்தார்கள். Both were very old, 90s, 100s and so on. அவர்கள் இருவருமே 90 வயதிற்கு அப்பாற்பட்டு 100 வயது அடைபவர்களாக இருந்தார்கள். Both handled their days of silence very wisely. இந்த இருவருமே தங்களுடைய மௌன காலத்தை மிகவும் ஞானமாக அவர்கள் கழித்தார்கள். Daniel could have been troubled. தானியேல் ஒருவேளை கலங்கி இருக்கலாம். I was so popular. நான் ஒரு காலத்திலே பிரசித்தி பெற்றவனாக இருந்தேனே. Everybody's forgotten me. ஜனங்கள் எல்லாரும் என்னை மறந்து விட்டார்களே. Has God forgotten me? தேவனும் என்னை மறந்து விட்டாரா? Why is God not doing anything in my life? ஏன் தேவன் என்னுடைய ஜீவியத்திலே ஒன்றுமே செய்யவில்லை? He could have spent those days in depression and sorrow. அவன் தன்னுடைய ஜீவியத்தை அந்த காலகட்டத்திலே துக்கத்தினாலும் தொய்ந்து போன நிலவரத்தினாலும் கழித்திருக்கலாம். And John, யோவான், I've served God so many years. அநேக ஆண்டுகளாக நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்தேன். I followed him all the days of my life. என்னுடைய ஜீவிய காலத்தின் முழுவதுமாக நான் அவரையே பின்பற்றினேன். Every time I was close to him, I was leaning on his breast. நான் அவரை மிகவும் நெருங்கினவனாக அவருடைய மார்பிலே சாய்ந்தவனாக எப்பொழுதும் காணப்பட்டேன். What wrong did I do for God to send me to an island like this? இத்தகையதான ஒரு தீவிற்கு நான் நாடு கடத்தப்படும்படியாக நான் தேவனுக்கு விரோதமாக செய்த காரியம் என்ன? He could have been dejected. அவன் ஒருவேளை தொய்ந்த நிலவரத்தில் காணப்பட்டிருக்கலாம். What does he say? ஐந்தாலும் அவன் என்ன சொல்கிறான்? In the Isle of Patmos. பத்மு தீவிலே. On the Lord's day. கர்த்தருடைய நாளிலே. What is Lord's day? கர்த்தருடைய நாள் என்றால் என்ன? That is Sunday.
அது ஞாயிற்றுக்கிழமை. But what calendar was there in the Isle of Patmos? பத்மு தீவிலே எத்தகையதான காலண்டர் இருந்தது? How did he know it was Sunday? அது ஞாயிற்றுக்கிழமை என்று அவனுக்கு எப்படி தெரியும்? He was counting the days from when he was banished. அவன் என்றைக்கு நாடு கடத்தப்பட்டானோ அன்றிலிருந்து நாட்களை எண்ணிக்கொண்டே வந்தான். And when Sunday came, ஞாயிற்றுக்கிழமை வந்தபோது, Today is the Lord's day. இன்றைக்கு கர்த்தருடைய நாள். What does he say? அவன் என்ன சொல்கிறான்? I was in the spirit on the Lord's day. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். He counted for Sunday and he got an anointing on Sunday. அவன் ஞாயிற்றுக்கிழமை எண்ணி பார்த்த அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே அபிஷேகத்தினாலே நிரப்பப்படுகிறான். Even in that island in loneliness he was attending Sunday service. அந்த தீவிலே தன்னன் தனியனாக அவன் இருந்தாலும் கூட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே அவன் பங்கு பெறுகிறான். Even there he had a responsibility over his own soul. He got an anointing in that lonely island. அந்த தன்னன் தனியனாக அந்த தீவிலே அவன் காணப்பட்டாலும் கூட தன்னுடைய ஆத்மாவை குறித்த உத்தரவாதம் உள்ளவனாக அங்குதானே அவன் அபிஷேகத்தினாலே நிரப்பப்படுகின்றான். How often we as children of God drown in sorrow when we go through some period of silence or trial. சில நேரங்களிலே சோதனை காலங்களிலே மௌன காலகட்டங்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கடந்து செல்லும் பொழுது அந்த காரியங்களினாலே துக்கத்தினாலே நாம் எவ்வாறு மூழ்கி அவதிப்பட்டு நம்முடைய ஜீவியத்தில் தோய்ந்த நிலவரத்தில் காணப்படுகின்றோம். Another comparison between John and Daniel. யோவானுக்கும் தானியேலுக்கும் உடையதான இன்னொரு ஒப்புமை. Both Daniel and John were beloved of God. தானியேலும் யோவானும் தேவனால் மிகவும் நேசிக்கப்பட்டவர்கள். John was called the apostle whom Jesus loved. இயேசு கிறிஸ்து மிகவும் நேசித்ததான அப்போஸ்தலன் என்று தான் யோவான் அழைக்கப்பட்டான். In two places John is called not the apostle who loved Jesus. இயேசுவை நேசித்ததான அப்போஸ்தலனாகிய யோவான் என்று இரண்டு இடங்களிலே சொல்லப்படவில்லை. It is said he is the apostle whom Jesus loved. இயேசு மிகவும் நேசித்ததான அப்போஸ்தலனாகிய யோவான் என்று தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Didn't Jesus love the other apostles? மற்ற சீஷர்களை இயேசு நேசிக்கவில்லையா? Why is special mention why the special mention about John? ஏன் யோவானை குறித்து விசேஷித்த விதமாக இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது? Because John probably suffered more than the other apostles. ஒருவேளை யோவான் மற்ற அப்போஸ்தலரை காட்டிலும் அதிகமாக அவன் பாடுபட்டிருப்பான். Still he loved Jesus. என்றாலும் அவன் இயேசுவை நேசித்தான். And therefore Jesus loved him. ஆகவே தான் இயேசு அவனை அதிகமாக நேசித்தார். And the same with Daniel also. அதே போல தானியேலையும் குறித்து. While Daniel was praying, தானியேல் ஜெபித்துக் கொண்டிருந்தபோது, suddenly the angel Gabriel came. திடீரென்று தேவதூதனாகிய காப்ரியேல் அங்கு தோன்றினான். And said, Daniel, தானியேலே, you are greatly beloved. நீ மிகவும் நேசிக்கப்படத்தக்கவர். மிகவும் பிரியமானவன். மிகவும் பிரியமானவன். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Angel has come from heaven. பரலோகத்திலிருந்து தேவதூதன் வந்திருக்கிறான். Angel is saying, you are greatly beloved. நீ மிகவும் பிரியமானவர் என்று தேவதூதன் அவனை பார்த்து சொல்கிறான். What is the meaning? அதனுடைய அர்த்தம் என்ன? It means Daniel, you are sitting here and praying like an ordinary person. ஒரு சாதாரண நபரை போல தானியேலே நீ இங்கே உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். Do you know heaven loves you? இந்த பரலோகம் உன்னை நேசிக்கிறது என்று உனக்கு தெரியும். Do you know God has a special love for you? தேவன் உன் மீது ஒரு விசேஷித்த அன்பு வைத்திருக்கிறார் என்று உனக்கு தெரியும். So Daniel and John were both beloved of God. தானியேலும் யோவானும் தேவனால் மிகவும் நேசிக்கப்பட்டவர்களாக பிரியமுள்ளவர்களாக இருந்தார்கள். In their periods of silence, அவர்களுடைய மௌன காலத்திலே, In their periods of trial, அவர்களுடைய சோதனை காலங்களிலே, Both were so close to God, they still loved their God. அவர்கள் தேவனண்டை மிகவும் நெருங்கி சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். இன்னும் தேவனை நேசிப்பவர்களாகவே இருந்தார்கள். And it is these two people who had apocalyptic visions. இந்த இரண்டு நபர்களுக்கும் தான் கடைசி காலங்களை குறித்ததான அந்த தரிசனங்களை தெளிவாக பெற்றுக் கொண்டார்கள். I want to talk to the old people here. இங்கு இருக்கிறதான அந்த வயதானவர்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகின்றேன். Don't think your life is over. உங்களுடைய ஜீவியம் முடிந்து விட்டது என்று நினைக்க வேண்டாம். Don't think there is nothing for you to do. உங்களால் செய்யக்கூடிய காரியம் ஒன்றும் இல்லை என்று நினைக்க வேண்டாம். You may be an old person. நீங்கள் ஒருவேளை வயது சென்ற நபராக இருக்கலாம். Remember, heaven is watching you. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பரலோகம் உங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. Both John and Daniel in their old age, God loved them. தானியேலும் யோவானும் அவர்கள் வயது சென்ற காலத்திலே அவர்கள் தேவனை நேசித்தார்கள். So
Don't waste your time. உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணடிக்க வேண்டாம். God has given you precious moments in your houses. உங்களுடைய வீடுகளிலே தேவன் விலையேறப்பட்ட சந்தர்ப்பங்களை அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். Pray. ஜெபியுங்கள். Meditate on the word of God. தேவனுடைய வசனத்தை தியானியுங்கள். God will give you apocalyptic heavenly visions. தேவன் தாமே பரலோக தரிசனங்கள், கடைசி காலத்தை குறித்ததான தரிசனங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். Apart from this, இவைகளை தவிர, during these 23 years of silence, 23 ஆண்டு கால அந்த மௌன காலத்திற்கு பிறகு, there was a visible character growth in Daniel's life. தானியேலுடைய ஜீவியத்திலே வெளியரங்கமாக அவனுடைய அந்த சுவாபங்கள் வளர்ந்திருப்பதை காணுகின்றோம். So many ways his heart was shaped towards God. அநேக வழிமுறைகளிலே அவனுடைய இருதயமானது செவ்வைப்படுத்தப்பட்டு தேவனை நோக்கி அது காத்துக்கொண்டிருந்தது. For example, உதாரணமாக, Belshazzar saw that writing on the wall. பெல்ஷாத்சார் அந்த கையிருப்பு சுவத்திலே எழுதினதை அவன் கண்டான். Daniel was called to interpret. அதை மொழிபெயர்க்கும்படியாக, வியாக்கியானம் சொல்லும்படியாக தானியேல் அழைக்கப்பட்டார். Belshazzar said, பெல்ஷாத்சார் சொன்னான், if you interpret this writing, இந்த வார்த்தைகளை நீ மொழிபெயர்ப்பாய் என்றார். I will give you silver and gold and I will make you third ruler in this empire. நான் உனக்கு பொன்னையும் வெள்ளியையும் தந்து இந்த தேசத்திலே மூன்றாம் அதிபதியாக நான் உன்னை உயர்த்துவேன். You and I would have grabbed that situation, isn't it? ஒருவேளை நீங்களும் நானுமாக இருந்திருந்தால் அந்த சூழ்நிலையிலே வெகுவாக ஈர்க்கப்பட்டிருப்போம். And we would have come and testified, praise the Lord, God has given me silver and gold, made me third ruler. உடனடியாக நாம் சாட்சியும் கொடுக்க வந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு பொன்னையும் வெள்ளியையும் தந்தது மாத்திரமல்ல, தேசத்திலே மூன்றாம் அதிபதியாக அதிகாரியாக என்னை மாற்றி இருக்கிறார். He had lost his position. அவன் தன்னுடைய நிலைமையை, நிலவரத்தை இழந்து போயிருக்கிறான். 23 years is an ordinary person. 23 ஆண்டு காலம் ஒரு சாதாரண நபராக இருக்கிறான். Now this king is promising him promotion. இப்பொழுது இந்த ராஜா அவனுக்கு ஒரு பதவி உயர்வை சொல்லுகிறார். Last God has heard my prayer. கடைசியிலே தேவனுடைய ஜெபத்தை கேட்டார். He didn't say that. அவன் அவ்விதமாக சொல்லவில்லை. He said, O king, let your gift and your reward be with you. உன்னுடைய பரிசு பொருட்களும் உன்னுடைய வெகுமதிகளும் அப்படியே இருக்கட்டும். Let it be with you. அது உன்னோடு இருக்கட்டும். But still I will read that writing. என்றாலும் நான் அந்த எழுத்தை வாசிப்பேன். So in that 23 years of silence. அந்த 23 ஆண்டு கால அந்த மௌன காலகட்டத்தில், because of his fellowship with God. அவன் தேவனோடு கூட ஐக்கியம் வைத்திருந்தபடியினால், he lost interest in the world and the things of this world. இந்த உலகத்திலேயும் உலக பொருட்களின் மீதான அவனுடைய ஈடுபாட்டை அவன் முற்றிலுமாக இழந்து விட்டான். His desires became heavenly desires. அவனுடைய வாஞ்சைகள், விருப்பங்கள் பரலோக விருப்பங்களாகவே இருந்தது. In our churches, நம்முடைய சபைகளில், after the Sunday service is over, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த பிறகு, so many come forward for prayer. அநேகர் ஜெபத்திற்காக முன் வருகிறார்கள். How many mention, I want to be like Jesus. நான் இயேசுவை போல மாற வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? How many come with that prayer request? அந்த ஜெப வேண்டுகோளோடு கூட எத்தனை பேர் முன் வருகிறீர்கள்? Somehow I want to go when Jesus comes, please pray for me. இயேசு வரும்பொழுது எப்படியாகிலும் நான் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், தயவு செய்து எனக்காக ஜெபியுங்களேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? All those prayer requests have gone. அத்தகைய ஜெப வேண்டுகோள்கள் எல்லாம் பறந்து போயிற்று. One person has owes me 20,000 rupees that has not yet come, please pray for me. ஒரு மனுஷன் எனக்கு 20,000 ரூபாய் கொடுக்க வேண்டும், அவன் இன்னும் கொடுக்காமல் ஏமாற்றுகிறான், தயவு செய்து ஜெபியுங்களேன். See what kind of backsliding has entered into our life. எத்தகையதான பின்மாற்றமானது நம்முடைய ஜீவியத்திற்குள்ளாக பிரவேசித்திருக்கிறது. Jesus said, don't seek for these things, you seek the kingdom of God, all these things I will add unto you. இத்தகைய காரியங்களை எல்லாம் பார்க்க வேண்டாம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு கூட கொடுப்பேன் என்று இயேசு சொல்கிறார். What does the Lord mean by that? அதனுடைய அர்த்தம் என்ன? He says, don't seek, don't worry about these things. இத்தகைய காரியங்களை நீ தேட வேண்டாம், அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். He said, these things the Gentiles seek after. இதை புறஜா தேடுகிறார்களே, அஞ்ஞானிகள், அஞ்ஞானிகள் தேடுகிறார்களே. That means those who don't have God. தேவன் இல்லாதவர்கள். I read a poetry one day. ஒரு நாள் நான் ஒரு கவிதையை படித்தேன். I don't remember the words exactly. நான் அதனுடைய வார்த்தைகள் என்ன என்று எனக்கு சரியாக நினைவில் வைக்க முடியவில்லை. Two birds were talking to each other. இரண்டு பறவைகள் ஒன்றோடொன்று பேசிக்கொள்கிறது. One bird is asking the other bird. ஒரு பறவை இன்னொரு பறவையை கேட்கிறது.
these human beings, why are they always worrying? இந்த மனிதர்கள் ஏன் அவர்கள் எப்பொழுதும் கவலைப்படுகிறார்கள்? The other bird replies, இன்னொரு பறவை அதற்கு பதில் சொல்லுகிறது, I think they don't have a heavenly father like we have. நமக்கு இருக்கிற பரலோக பிதாவை போல அவர்களுக்கு இல்லை போலும். That's why they are so worried. ஆகவேதான் அவர்கள் மிகுந்த கவலையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். So the moment we are praying for all these mundane things, worldly things, earthly things, we are only showing we don't have a father in heaven who cares for us. நமக்காக கவலைப்படுகிறதான பரலோக பிதா ஒருவர் இல்லை என்கிற உணர்வு நமக்குள் இருக்கிறபடியினாலே தான் நாம் இந்த உலக பிரகாரமான லௌகீகமான அழிந்து போகிறதான இந்த காரியங்களிலே நாட்டம் கொள்கிறோம், அதை தேடுகிறோம். Who cares about paying the fees for your children? உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டும்படியாக யார் கவலைப்படுவார்? Have your children ever cried about that? எந்த பிள்ளையாவது அதை குறித்து அழுததுண்டா? They will come and say, by this date you have to pay the fees. அவர்கள் வந்து இந்த குறிக்கப்பட்ட நாளிலே எனக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும் என்று சொல்லுவார்கள். They will put their bag in the house and play in the garden. அவர்கள் தன்னுடைய பையை வீட்டிலே கட்டி வைத்துவிட்டு தோட்டத்திலே போய் விளையாடுவார்கள். From that time onwards the father and mother will have to scratch their heads and say, now where to go for the money? அந்த நாள் முதற்கொண்டு தகப்பனும் தாயும் தலையை சொரிந்து கொண்டு நான் பணத்திற்கு எங்கே போவேன் என்று அவர்கள்தான் கவலைப்படுவார்கள். Why, if we worry for our children, if we have a father, should not he be the one who worries for us? நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக கவலைப்படுவோம் என்றால் நமக்கு ஒரு பரலோக பிதா இருப்பார் என்றால் அவர் நம்முடைய காரியங்களுக்காக கவலைப்பட மாட்டாரா? If we are worried about our own money and our own earthly needs, what does it mean? நாம் நம்முடைய பணத்திற்காக அழிந்து போகிற உலக பொருளுக்காக நாம் கவலைப்பட்டு கொண்டிருப்போம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? We are orphans. நாம் அநாதைகள் என்றுதான் அர்த்தம். No father, no mother. தகப்பன் இல்லை, தாயும் இல்லை. We should not be concerned about these things. நாம் இந்த காரியத்தை குறித்து ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாது. Belshazzar, let your gifts and rewards be with you. உன்னுடைய வெகுமதிகளும் உன்னுடைய பொருளும் உன்னிடத்திலேயே இருக்க கடவுள். These are not my desires. இது என்னுடைய விருப்பங்கள் அல்ல. That was Daniel's transformation. இதுதான் தானியேலினுடைய அந்த மறுரூபமாக்கப்பட்ட சுவாபம். Secondly, இரண்டாவதாக, in pronouncing the word of God he was very zealous. அவன் தேவனுடைய வசனத்தை அந்த தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதிலே மிகவும் வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். Standing before a king, அவன் ராஜாவுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். There is a way to talk to a king. ஒரு ராஜாவினிடத்திலே பேசுவதற்கான ஒரு முறைமை உண்டு. If he talks the wrong way, he can land in prison or he can get killed also. அவன் தவறாக பேசுவான் என்றால் அவன் சிறைச்சாலையிலும் போடப்படுவான், இல்லாவிட்டால் சிறைச்சேதம் பண்ணப்படுவான். And the king is drunk now, he can get angry at any moment. He's already angry. இப்பொழுது இந்த ராஜா நன்றாக குடித்து வெறித்திருக்கிறான், ஏற்கனவே கோபத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறான், இப்பொழுது அதிகமாக கோபப்படவும் முடியும். But now what does Daniel say? என்றாலும் தானியேல் என்ன சொல்லுகிறான்? O king, ராஜாவே, the most high God gave your grandfather Nebuchadnezzar the whole world to rule. உன்னுடைய முற்பிதாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தேவனாகிய கர்த்தர் முழு உலகத்தையும் ஆளும்படியாக கொடுத்தார். But he was lifted up in pride. அவன் பெருமையிலே தன்னை உயர்த்தினான். Because of that, God took him away from his throne. ஆகவே தேவன் அவனை சிங்காசனத்திலிருந்து வெளியே எடுத்து விட்டார். He had to go into the jungle, became a mad person. அவன் காடுகளுக்கு சென்று அங்கே பைத்தியக்காரனை போல திரிந்து கொண்டிருந்தான். He started eating grass like an ox. ஒரு பசுவை ஒரு எருதை போல அவன் அங்கு புல்லை மேய்ந்து கொண்டிருந்தான். And you knew all this. என்றாலும் நீரோ இவைகளை எல்லாவற்றையும் அறிந்தும், But you have not humbled yourself. நீர் உன்னை தாழ்த்தவில்லை. You have taken the vessels of the house of God. தேவனுடைய ஆலயத்திலே இருந்ததான அந்த பாத்திரங்களை நீர் எடுத்து, And you have poured wine into that. அதே அவற்றிலே திராட்சரசத்தை ஊற்றினீர். You have drunk from those holy vessels. அந்த பரிசுத்த பாத்திரங்களிலிருந்து நீர் திராட்சரசத்தை பருகினீர். Like this he set off on a volley of words, on a tirade, and he started blasting the king. இப்பொழுது இவன் கடுமையான சொற்களின் மூலமாக மிகவும் மிகவும் ஆணித்தரமாக இப்பொழுது ராஜாவை பார்த்து அவன் சவால் விடுகிறான், கேள்விகள் மேல் கேள்வியை கேட்டுக்கொண்டே போகிறான். So in the 23 years of silence, see how his life only developed. It was not destroyed. இந்த 23 ஆண்டு கால இந்த மௌன காலகட்டத்திலே அவருடைய ஜீவியமானது எவ்வாறு அப்படியே கட்டி எழுப்பப்பட்டது, அது சாதாரணமாக காணப்படவில்லை. Such a bold person.
இப்பொழுது இத்தகைய தைரியமுள்ள மனுஷன் in the next chapter அடுத்த அதிகாரத்தில் when he is put into the den of the of lions அவன் சிங்க கெபிக்குள்ளாக போடப்பட்ட பொழுது all the other people are planning against him மற்ற எல்லா நபர்களும் அவனுக்கு விரோதமாக திட்டம் தீட்டுகிறார்கள் he knows what is happening என்ன நடக்கிறது என்று அவனுக்கு நன்றாக தெரியும் if he wants he is second in the kingdom if he wants he can go and put a word to Darius அவன் அந்த ராஜ்யத்தினுடைய இரண்டாவது ஸ்தானத்திலே இருந்தான் அவன் நினைத்திருந்தான் இந்த தரியு ராஜாவின் இடத்திலே போய் அவன் காரியங்களை சொல்லி இருக்க முடியும் Darius is his best friend தரியு ராஜா அவனுக்கு ஒரு நெருங்கிய நண்பன் he didn't argue அவன் ஒருபோதும் தர்க்கம் செய்யவில்லை he didn't go and threaten those people who are planning against him அவனுக்கு விரோதமாக திட்டம் தீட்டினவர்களை போய் அவன் பயமுறுத்தவில்லை he just kept quiet அவன் அமைதியாக இருந்தான் no words ஒரு வார்த்தையும் இல்லை the first time you see Daniel talking in that chapter Daniel அந்த அதிகாரத்திலே முதல் முறையாக பேசுவதை நாம் எங்கு காண்கிறோம் என்றால் of course he prayed as a four time we read அங்கு அவன் நான்கு முறை ஜெபித்தான் என்று நாம் வாசிக்கின்றோம் when we see him talking saying something it is O king live forever அவன் ஏதாகிலும் பேசினான் என்று சொன்னால் சரி அது அப்படியே நீடித்து நிற்கட்டும் O king live forever ராஜாவே நீர் வாழ்க என்று அவன் சொன்னான் so in the den of lions the first time he spoke அந்த சிங்கத்தின் கெபியிலே இருந்துதான் முதல் முறையாக அவன் பேசினான் this is a testimony I have done no hurt நான் எந்தவிதமான தீமையும் செய்யவில்லை என்று அவன் சாட்சி கொடுக்கிறான் although he was very zealous to proclaim the word of god தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதிலே மிகவும் வைராக்கியமுள்ளவனாக இருந்தான் when things worked out against him he was a lamb அவனுக்கு விரோதமாக காரியங்கள் செயல்பட்ட பொழுது ஆட்டுக்குட்டியை போல மௌனமாக இருந்தான் in character inside he was a lamb outside he was a lion அவன் உள்ளுக்குள் அவன் இருதயத்திற்குள்ளாக ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்தான் ஆனால் வெளியிலேயோ ஒரு சிங்கத்தை போல தைரியம் உள்ளவனாக இருந்தான் sometimes we are the opposite என்றாலும் நாம் சில நேரங்களிலே எதிர்மறையாக செயல்படுகின்றோம் inside when we come to the presence of god நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு வருகின்ற போது we are like lambs நாம் ஆட்டுக்குட்டியை போல இருக்கின்றோம் can't clap can't sing can't get filled in the spirit நாம் கை தட்டுகிறதில்லை பாட்டு பாடுகிறதில்லை ஆவியிலே நிரம்புகிறதில்லை but when we go to the house வீடுகளுக்கு செல்லும் பொழுது we are like lions நாம் சிங்கத்தை போல காணப்படுகின்றோம் our voice can be heard one street away ஒரு தெரு தாண்டி நம்முடைய சத்தம் கேட்கிறது but Daniel's character had changed என்றாலும் தானியேலுடைய சாபமோ மாற்றப்பட்டது not only that அது மட்டுமல்ல when he was confessing the sins of Israel இஸ்ரவேலுடைய பாவங்களை அவன் அறிக்கையிடுகின்ற போது you know apart from Jesus Daniel is the only person in the Bible where we don't find any fault at all apart from Jesus இயேசுவை தவிர Daniel is the only person in the Bible about whom we can find no fault தானியேலுடைய ஜீவியத்திலே நாம் எந்தவிதமான குற்றத்தையும் காணுகிறதே இல்லை You know what he says when he confesses? அவன் அறிக்கையிடும் பொழுது என்ன சொல்கிறான் என்ன அறிக்கையிடுகிறான் தெரியுமா? We have sinned. நாங்கள் பாவம் செய்தோம். He includes himself. அவன் தன்னையும் சேர்த்துக் கொள்கிறான். But we are good accusers. என்றாலும் நாமோ மற்றவர்களை குற்றம் சாட்டுவதிலே நிபுணராக இருக்கின்றோம். We are good at finding other people's faults, experts. மற்றவர்களுடைய குற்றங்களை காணுபவதிலே நாம் நிபுணராக இருக்கின்றோம். One day we were standing in a bus stand. ஒரு நாளிலே நான் ஒரு பஸ் ஸ்டாண்டிலே நின்று கொண்டிருந்தேன் it was evening time about 6 o'clock மாலை 6 மணி இருக்கும் and so many other people were standing in the bus stand அந்த பஸ் ஸ்டாண்டிலே अनेகர் நின்று கொண்டிருந்தார்கள் and I looked on everybody's head there were mosquitoes flying ஒவ்வொருடைய தலைக்கு மேல் பகுதியிலே கொசு ஆனது மொய்த்துக்கொண்டே இருந்தது and nobody knew it யாரும் அதை தெரியவில்லை so I was saying see, all people are every head mosquitoes are flying nobody knows நான் அப்பொழுது நினைத்தேன் ஒவ்வொருவருடைய தலையின் மீதும் இந்த கொசுக்கள் மொய்த்துக் கொண்டிருக்கிறதே யாருக்கும் இது தெரியவில்லையே என்று நினைத்தேன் suddenly I realized my head is also in the bus stand அப்பொழுது திடீரென்று நான் உணர்ந்தது என்னவென்றால் நானும் கூட அந்த பஸ் நிலையத்திலே நின்று கொண்டிருக்கிறேன் அல்லவா when I looked up there were mosquitoes on my head also நான் மேலே உயர பார்க்கின்ற பொழுது என்னுடைய தலைக்கு மேலாகவும் கூட அந்த கொசுக்கள் மொய்த்துக் கொண்டே இருக்கிறது we are very good at finding other people's mistakes மற்றவருடைய குற்றங்களை கண்டுபிடிப்பதில் பார்ப்பதில் நாம் நிபுணர்கள் but Daniel said lord we have sinned ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம் என்று தானியேல் சொல்கிறார் although he had no sin in himself அவனுக்குள்ளே பாவம் இல்லாவிட்டாலும் கூட he could have legally said they have sinned
அவர் ஒருவேளை சட்ட ரீதியாக இப்படி சொல்லி இருக்கலாம் ஆண்டவரே அவர்கள் பாவம் செய்தார்கள் பட் ஹி போர் அதர் பீப்பிள்ஸ் இனிக்விட்டி மற்றவருடைய அக்கிரமத்தை அவன் சுமந்தான் சோ திஸ் இஸ் ஹவ் வி see that his character changed in those days இந்த அந்த நாட்களிலே அவனுடைய சுபாவங்கள் மாற்றப்பட்டதை இவ்விதமாக நாம் காணுகிறோம் லாஸ்ட்லி கடைசியாக in those 23 years of silence அந்த 23 ஆண்டு கால மௌன காலகட்டத்தில் God was preparing him for a promotion ஒரு பதவி உயர்விற்காக தேவன் அவனை ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்தார் He was going to be second in the kingdom of Persia பெர்சியா தேசத்தினுடைய இரண்டாவது அதிபதியாக அவன் இப்பொழுது உயர்த்தப்பட போகிறார் So if God is keeping quiet in your life உன்னுடைய ஜீவியத்திலே தேவன் அமைதியாக இருப்பார் என்றால் If he is only speaking and not doing anything அவர் வெறுமனே பேசி ஒன்றுமே செய்யாமல் இருப்பார் என்றால் Just trust him அவரை நம்புங்கள் He won't make any mistakes அவர் ஒருபோதும் எந்த தவறையும் செய்ய மாட்டார் Perhaps you are going to get a promotion at the end of it all ஒருவேளை அந்த ஜீவியத்தினுடைய முடிவிலே நீங்கள் ஒரு பதவி உயர்வை பெற்றுக்கொள்ள போகலாம் God's ways are mysterious தேவனுடைய வழிகள் ஆராய்ந்து அறிய முடியாதது ரகசியமானது Before Moses got a promotion God prepared him for 40 years in the wilderness மோசே பதவி உயர்வை பெறுவதற்கு முன்பாக அவனை வனாந்தரத்திலே 40 ஆண்டு காலம் அவனுக்கு பயிற்சி Before Joseph got a promotion, God prepared him in the prison. யோசேப்பு பதவி உயர்வை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவன் சிறைச்சாலையிலே அவன் போடப்பட்டான் Before David went to the throne God prepared him in the mountains and in the caves of Adullam தாவீது அவன் சிங்காசனத்திற்கு வரும் முன்பாக அதுல்லாம் கெபியிலேயும் வனாந்தரத்திலேயும் காடுகளிலேயும் இந்த தாவீது அலைகழிக்கப்பட்டான் And God was preparing Daniel for his promotion in these 23 years of silence இந்த 23 ஆண்டு கால மௌன காலத்தின் முடிவிலே தானியேலுக்கு தேவன் ஒரு பதவி உயர்வை அளிக்க விரும்புகிறார் one pastor said like this பாஸ்டர் இவ்விதமாக சொன்னார் a man who cannot handle isolation and rejection properly தனிமையையும் புறக்கணித்தலையும் சரியாக கையாள தெரியாத ஒரு மனுஷன் will not be able to handle promotion when it comes padavi uyirvu avanukkul varumbodhu andha padavi uyirvayum kuda avanal sariyaga kaiyala mudiyadu but daniel handled that isolation well daniel attage dana tannan taniyanana andha soonalaiye sariyana murayile kaiyandan within a short time what happened konju kurikkapatta naatkalukkul enna nadandathu permission was given by the king of Jerusalem Persia desathin rajaval marubadiyumaga Jerusalem devalayam kattapadumbadiyaga thirumba kattapadumbadiyaga adhigaram uttaravu alikkapattathu We see so many names given in the book of Ezra and Nehemiah. Ezra, Nehemiah, agiya pusthangalile aneega pergal kodukapattirupadai naam kaangirom. Joshua the high priest went. Joshua vaagiya pradhana aasariyan ponaan. Zerubbabel went. Zerubbabel ponaan. So many people went. Aneega janangal ponaargal. Daniel's name is mentioned. என்றாலும் தானியேலுடைய பெயரோ அங்கு குறிக்கப்படவில்லையே. He was not dead. அவன் மரித்து போகவில்லை. He was still in his 90s at that time. அவன் அந்த நேரத்திலே 90 வயது ஆக இருந்தான். So probably he did not go because of old age. அவன் வயது சென்றவனாக இருந்த காரணத்தினாலே ஒருவேளை அவன் அங்கு செல்லாமல் இருந்திருக்கலாம். But God had kept him back in Babylon for a particular reason. என்றாலும் தேவன் ஒரு குறிக்கப்பட்ட நோக்கத்திற்காக பாபிலோன் தேசத்திலேயே அவனை அங்கு வைத்திருந்தார். You know what happened when the Jews went back to Israel? யூதர்கள் இஸ்ரவேலுக்கு திரும்ப சென்ற பொழுது என்ன சம்பவித்தது தெரியுமா? They started building. அவர்கள் தேவாலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். But the enemies in the land of Israel stopped them. இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாக இருந்ததான அவருடைய சத்துருக்களே அவர்களை தடை செய்தார்கள் நிறுத்தினார்கள். So for a few years no work went on. கொஞ்ச ஆண்டு காலம் வேலை நடைபெறவே இல்லை. Haggai and Zechariah the prophets they rose up and said start building God is with you ஆகாயும் சகரியாகும் அந்த தீர்க்கதரிசிகள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் இந்த வேலையை ஆரம்பியுங்கள் என்று அவர்களை பார்த்து சொன்னார்கள் so they started building அவர்கள் வேலையை ஆரம்பித்தார்கள் again the enemies came மறுபடியும் சத்துருக்கள் வந்தார்கள் who gave you permission to build இதை கட்டும்படியாக உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் they said no a king had already given the orders ஏற்கனவே ராஜா உத்தரவை அளித்திருக்கிறார் which king எந்த ராஜா stop the work
இப்பொழுது வேலையை நிறுத்துங்கள். Till we find out the truth, don't start, continue the work. நாங்கள் உண்மையை கண்டுபிடிக்கின்ற வரைக்கும் வேலையை நீங்கள் தொடர வேண்டாம். Give us all your names. உங்களுடைய பெயர்களை எல்லாம் எங்களிடத்திலே தாருங்கள். Took down all the names. நீங்கள் அந்த பெயர்களை எல்லாம் எழுதிக்கொண்டார்கள். And took the names and they went to King Darius. அவர்கள் இந்த பெயர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தரியு ராஜாவின் இடத்திற்கு சென்றார்கள். And went to Darius and said, அப்பொழுது தரியு ராஜாவை பார்த்து சொன்னார்கள், Oh king, ராஜாவே, there is a group of people there in Israel, they are building their city and their temple once again. இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய பட்டணத்தையும் தங்களுடைய தேவாலயத்தையும் திரும்ப கட்டிக்கொண்டிருக்கிறார்கள். And they say one king has given permission. ஒரு ராஜா அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். Please find out from your files if truly a king has given permission. உண்மையாகவே ஒரு ராஜா அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரா இல்லையா என்பதை உம்முடைய சுருளிலிருந்து அதை பார்த்து அறிந்து கொள்ளும். So the king looked up the files. அப்பொழுது அந்த ராஜா சுருளை தேடி பார்க்கிறார். And a king had given permission. ஒரு ராஜா அவர்களுக்கு உண்மையிலேயே அவர்களுக்கு அதிகாரம் தந்தார். King Cyrus. கோரஸ் ராஜா. Then Darius could have gone and said, அப்பொழுது தரியு ராஜா ஒருவேளை சொல்லி இருக்கலாம், Yes, permission is given, so let them build. ஏற்கனவே அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே அவர்கள் அதை செய்யலாம். But he didn't say that. அவன் அவிதமாக சொல்லவில்லை. He said, you should give them permission to build. நீங்கள் அவர்களுக்கு அதை கட்டும்படியாக உத்தரவு கொடுங்கள். And if they need money, you must take it from the king's treasuries, from the king's account and give them the money. அவர்களுக்கு பணம் தேவைப்படும் என்றால் அரசாங்க ராஜாவினுடைய கஜானாவிலிருந்து எடுத்து பொக்கிஷத்திலிருந்து எடுத்து அவர்களுக்கு கொடுங்கள். See to it that the work is not hindered. அந்த வேலை எந்த வகையிலேயும் தடைபட வேண்டாம். These people came to stop the work, see what's happening. இந்த ஜனங்கள் அந்த வேலையை தடை செய்யும்படியாக வந்தார்கள், என்ன சம்பவித்தது என்று பாருங்கள். The king did not stop with that. அந்த ராஜா அதோடு நின்று விடவில்லை. He said, whatever they need, bullocks, அவர்களுக்கு என்ன தேவையோ காளைகள், or rams, இல்ல செம்மறியாடுகள், or lambs, நிலங்கள், lambs, ஆட்டுக்குட்டிகள், for burnt offering, சர்வாங்க தகன பலிக்காக. King Darius know about burnt offering? தரியு ராஜா இந்த சர்வாங்க தகன பலியை குறித்து எவ்வாறு அறிவான்? And how does he know that only rams, bullocks and lambs are used for burnt offering? ஆட்டுக்கடா, செம்மறி ஆடுகள், கடாக்கள், இந்த ஆட்டுக்குட்டிகள் இவைகள் எல்லாம் சர்வாங்க தகன பலிக்கு தேவை என்பதை அவன் எவ்வாறு அறிவான்? And he says, whatever they need, wheat, salt, wine, oil, whatever the priests ask, ஆசாரியர்கள் என்னென்ன கேட்கிறார்களோ அதற்கு தேவையான கோதுமை, எண்ணெய், சகல வஸ்துக்கள், அவைகள் என்னென்ன வேண்டும் என்று கேட்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றையும் தந்தருளுங்கள். எவ்ரி டே கிவ் தம், நோ, டோன்ட் ஃபெயில். ஒவ்வொரு நாளும் கொடுங்கள், அதை நீங்கள் தடை செய்ய வேண்டாம். ஹவு டு தி பிரீஸ்ட் நோ ஆல், ஹவு டு தி கிங் டிரைஸ் நோ ஆல் தட் தே நீட். அவர்களுக்கு தேவையான காரியங்கள் இன்னின்னது என்று இந்த தரியு ராஜாவுக்கு எவ்வாறு தெரியும்? ஹவ் வாஸ் ஹி ஏபிள் டு கிவ் தி கரெக்ட் லிஸ்ட்? அது சரியான பட்டியலை அவன் எவ்வாறு சொல்லுகிறான்? And not only that, அது மாத்திரமல்ல, he says, if any of you don't listen to what I say, நான் சொல்லுகிற கட்டளைக்கு யாராகிலும் கீழ்ப்படியாவிட்டால், if anyone disobeys all that I have said, நான் சொன்னதான கட்டளைக்கு யாராகிலும் கீழ்ப்படியாமை காட்டுவீர்கள் என்றால், let wood be plucked from his house, அவனுடைய வீட்டிலே இருந்து ஒரு உதிரமானது பிடுங்கப்படும், and let it be planted, அது அப்படியே நாட்டப்படும், and let that man be hanged on that, அந்த மனுஷன் அந்த உத்தரத்தின் மீது தூக்கிலிடப்படுவான். Why so much support for these Jews? ஏன் இத்தகைய ஒரு பாதுகாப்பு, இத்தகைய அனுதாபம் இந்த யூதர்களின் மீது? Why did King Darius have to say so much in support for Jews? ஏன் இந்த தரியு ராஜா இந்த யூதர்களுக்கு இவ்வளவு தூரம் அவன் உதவி செய்கிறான்? There was somebody behind the scene. அந்த காட்சிக்கு பின்னணியிலே யாரோ ஒருவர் இருக்கிறார். One old man was there. ஒரு வயதான மனுஷன் அங்கே இருக்கிறார். He was too old to go back to Israel. இஸ்ரவேலுக்கு திரும்பி போக மிகவும் வயதுள்ளவனாக இருக்கின்றபடியினால் முடியவில்லை. But he was a very close friend of King Darius. என்றாலும் தரியு ராஜாவிற்கு மிகவும் நெருங்கிய நண்பனாக அவன் இருக்கின்றான். That's why King Darius could not eat when he went to the lion's den. அவன் சிங்க கெபிக்கு சென்றபொழுது, அவன் போடப்பட்ட போது, King Darius could not eat.
The Dharirajaval aagarathai pusikkave mudiyavillai. He said, "Don't bring any of that music. I don't want to listen to that music." Endhavidamana keetha vaadhyangal sangeethathai kondu varavendam. Enakku kekka virupamillai. He could not sleep in the night. Andha iravile avanal thoonga mudiyavillai. All in the morning he goes to the den. Adhigaalayile vidiyarkaalayile avan singa gebikkul pogiraan. Daniel, are you alive? Daniele, nee jeevanodu irukkiraya? Because Daniel was so close to him. Yenendral Daniel avanukku migundha nerungiyavanaga irundhan. So why did King Darius give all these orders in favor of the Jews? Yen yudargalukku saadhagamaga Dariyu Raja ithagaidana uttaravugalai ellam prapikkiran? Because there was a Daniel working behind the scenes, telling everything to Darius, telling him what to do. Yenendral indha kaatchin pinnaniyile vaidichendradana Daniel ange irukkindan. Indha kaaryangal kaaranangal ellavathiyum Dariyu Rajavin edathile avan avvapodu arivithukonde irukkiran. He was an old man. Avan oru vaidana manushan. But the 23 years of silence he handled so beautifully. 23 aandu kaala andha mounathai migavum alagulladaga avan adai maatikkondan. So he became instrumental in changing the history of Israel. Israel desathin varlaathai maatchuvadharke avan oru kaaranakarthanaga irukkindan. Today why are you and I going through periods of trial? Neengalum naanum indha kaalathile yen sodhanaiyin vazhiyaga kadandhu selgirom? Why is God dealing with us in mysterious ways? Devan nammodu kooda migavum adhisayamana ragasiyamana vazhimuraigalile idaipadugiraar. Why is he not speaking to us sometime? Yen sila nerangalile avar nammodu kooda pesugiradhillai? Or why is he only speaking and not doing anything? Avar verumane nammodu pesi endhavidamana kaaryathin seyalpaduthamal irukkiraar. Because he wants to prepare us for a better future. Oru melana edirkaalathai namakkindru aayathapaduthumbadiyaga. We know we are going to rule as kings and priests in the millennium. Aayiravarida arasaatchile naam raajaakkalum aasaadhiyargalumaga arasaatchi seiyapogirom endrai naam arivom. But who can rule? Yaar anga arasaatchi seiyamudiyum? Only those who have handled these days properly. Indha naatkalai sariyana vazhimuraigalile kaiyaandavargal maathirame anga arasaatchi seiyamudiyum. Oh Christian brother and sister, கிறிஸ்தவ சகோதரனே சகோதரியே, what is the difference between you and the man of the world? இந்த உலகத்தின் மனுஷனுக்கும் உனக்கும் இடையிலே உள்ளதான வித்தியாசம் என்ன? They have problems, you have problems. அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, உனக்கும் பிரச்சனை இருக்கிறது. They suffer, you suffer. அவர்கள் பாடுபடுகிறார்கள், நீயும் பாடுபடுகிறாய். What is the difference? அதனுடைய வித்தியாசம் என்ன? They are drowning in sorrow in their suffering. அவர்கள் தங்களுடைய பாடுகளிலே துக்கங்களிலே அமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். You and I are called to be rejoicing in suffering. நீங்களும் நானும் நம்முடைய பாடுகளிலே சந்தோஷப்படும்படியாக அடைக்கப்பட்டிருக்கிறோம். Daniel did it successfully. தானியேல் அதை மிகவும் நேர்த்தியாக ஜெயத்தோடு முடித்தார். Look at St. Paul. பரிசுத்த பவுலை நோக்கி பாருங்கள். He sat in the prison. அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். He is telling others outside the prison, rejoice in the Lord always. And again I say, rejoice. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியுமாக சொல்கிறேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சிறைச்சாலைக்கு வெளியே இருப்பவர்களை பார்த்து அவன் சொல்கிறான். He is sitting inside. அவன் சிறைச்சாலைக்குள் இருக்கிறான். Those people lived like that. அத்தகையோர் அவ்விதமாக ஜீவித்தார்கள். Shouldn't you and I rejoice? நீங்களும் நானும் சந்தோஷப்பட்டு கலிகூற வேண்டாமா? What can separate me from the love of Christ? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? Who can take me away from Jesus? இயேசுவை விட்டு நம்மை எடுத்து செல்வது யார்? Which trial can destroy a Christian? எந்த சோதனை ஒரு கிறிஸ்தவனை அழிக்கும்? Whatever God allows in our life, நம்முடைய ஜீவியத்தில் தேவன் எதை அனுமதித்தாலும் சரி, it is only for our upliftment and not for our destruction. நம்முடைய மேன்மைக்காகவே இவைகள் அனுமதிக்கப்பட்டதே ஒழிய நம்மை அழிப்பதற்காக அல்ல. Brother, dear sister, there is a great promotion waiting for you. பிரியமான சகோதரனே சகோதரியே, ஒரு பெரிய பதவி உயர்வு உனக்காக காத்துக்கொண்டிருக்கிறது. Don't lose it. நீ அதை இழந்து போகாதே. If you handle these days badly, இந்த நாட்களை மிகவும் பொல்லாதவையாக நீ கையாளுவாய் என்றால், if we murmur, முறுமுறுப்பாய் என்றால், and complain, நீ புகார் சொல்லுவாய் என்றால், and cry, நீ அழுவாய் என்றால், and ask questions, நீ கேள்வி கேட்பாய் என்றால், and doubt,
நீ சந்தேகப்படுவாய் என்றால் then maybe we can't rule நாம் அரசாள முடியாமல் போய்விடும் but say I will rejoice in the lord always நான் எப்பொழுதும் என் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுவேன் nothing can separate me from the love of christ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க மாட்டாது such people will reign in eternity அத்தகையோர் நித்தியத்திலே அரசாட்சி செய்வார்கள் we shall continue tomorrow நாம் நாளை தொடர்ச்சியாக இதை கவனிப்போம் may the lord help us தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக